नित्यानन्देश्वर सदा शिव समारम्भा नित्यानन्देश्वरि आदिशक्तिमध्यमा अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் சாலினி தொலைக்காட்சி தீபம் தொலைக்காட்சி ஆகமம் தொலைக்காட்சி மற்றும் இருமுனை காணொளி காட்சியின் வழியாக அமர்ந்திருக்கும் எல்லா அன்பர்களையும் சீடர்களையும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் இன்று நித்யானந்தேஸ்வர சதாசிவனின் முதல் நாள் பிரம்மோத்சவம் பரம்பொருள் தீபஸ்தம்பமாய் அருணாச்சல ஜோதியாய் அண்ணாமலையானாய் வெளிப்பட்டருளிய காலாதீத பரம்பொருள் காலத்தில் நுழைந்து மாயாதீத பரம்பொருள் மாயைக்குள் நுழைந்து நாமாதீத பரம்பொருள் நாமம் தாங்கி ரூபாதீத பரம்பொருள் ரூபம் தாங்கி பேரருள் செய்திடும் பெரும் நன்னாள் கார்த்திகை தீப பிரம்மோத்சவம் இன்று முதல் நாள் இனிமையோடு பெங்களூரு ஆதீனத்தில் அதிகாலை சதாசிவ பரம்பொருளுக்காக நாம் செய்து வைத்திருக்கும் பாலாலயத்தில் பாலாலய கொடிமரத்தில் துவஜாரோகணம் நிகழ்ந்தது திருக்கொடி ஏற்றப்பட்டு உலகம் முழுவதிலுமிருந்து எல்லா அன்பர்களும் சீடர்களும் மற்றும் பிரபஞ்சம் முழுவதிலும் இருந்தும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் தெய்வங்களும் பெங்களூரு ஆதி எழுந்தருளி பெருமானின் சான்னித்தியத்தை அனுபவித்து ஆழ்ந்து வாழுமாறு வேண்டி விரும்பி வரவேற்று அழைப்பு விடுக்கின்றேன் முதலில் பெருமானையும் ஆதிசக்தியையும் குருவையும் வணங்கி சத்சங்கத்திற்குள் நுழைவோம்

अरे वृदग्नाग हे श्रिया हरिमालया श्री नित्यानन्देश्वर्या श्री नमः हा एक हारदि सन्दर्शयामि अथ नैवेद्यम् ओमस्त्राय नमः ॐवादाय ने मधुक्षरन्धवः

नैवेद्यं निवेदयामि कर्पूरदीराजतम् ॐ सत्यो जातं प्रपज्यामि सत्यो नमो नमः भवे भवेनाग्नि भवे भव स्वमा

பிரம்மோத்சவம் நித்யானந்தேஸ்வர சதாசிவனுக்காக பெங்களூரு ஆதீனத்தில் நிகழும் பக்தர்கள் அன்பர்கள் சீடர்கள் யார் வேண்டுமானாலும் சிவதீக்ஷை பெற்ற எல்லோரும் இங்கு வந்து தங்கியிருந்து சதாசிவ பெருமானுக்கு சேவை சாதித்து பிரம்மோத்சவத்தில் பங்கெடுத்து இறையருளையும் குருவருளையும் பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் இன்றிலிருந்து தொடர்ந்து வேதாகமங்களின் காரசாரமான சத்சங்கம் நிகழ்ந்தேறும் நிகழும் வெறும் சாரம் வாழ்க்கைக்கு உதவுவதில்லை தமிழனுக்கு சற்றோ சற்றே காரம் சேர்ந்த சாரம்தான் உதவும் வேதங்களும் ஆகமங்களும் வாழ்வின் சாத்திய கூரை சத்தியமாக்குகின்ற அறிவியல் வாழ்க்கையை அளவுக்கு மீறி விட்ட ஒருவனால் நேரடியாக விழித்துக் கொள்வது இயலாத ஒன்றாக போய்விடுகின்றது சில நேரங்களில் அதட்டியோ உலுக்கியோ உயிர் கொடுத்தாக வேண்டிய அளவிற்கான மந்தத்தன்மைக்குள் தன்மைக்குள் மனித இனம் சென்றுவிட்டது வாழ்க்கையின் சாத்திய கூரை கூட மறுதளிக்கின்ற அளவிற்கு மறுக்கின்ற அளவிற்கு மந்தத்தன்மையின் உச்சம் அதாவது வாழ்க்கையினுடைய எதிர்மறையான எண்ணப்போக்குகளையும் கருத்து போக்குகளையும் ஏதோ ரொம்ப பெரிய ஒரு தத்துவம் போல ஜோடித்து சொல்லப்படுவதனால் விஷத்தை அமுதம் என்று நம்பி விருந்தாக்கிக் கொள்ள துணிந்து விட்டாயே இது மனித உணர்வுக்கும் உயிரின் உயிர்ப்பிற்கும் எதிரான தன்மை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் சதாசிவ பரம்பொருளின் சுவாசமாக வெளிப்பட்ட வேதங்களையும் அவரின் விசுவாசமாக வெளிப்பட்ட ஆகமங்களையும் இந்த வேதங்கள் ஆகமங்கள் இரண்டினுடையதும் உத்தமமான பகுதிகளை உத்தமோத்தமமான பகுதிகளை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் உத்தம உத்தமமான பகுதிகளை உங்கள் உயிரின் நோக்கம் உயிர்ப்பிப்பதற்காக பெருமான் அருளிய சாஸ்திர பிரமாணங்கள் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து பல்வேறு ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் ரிஷிகளும் தங்கள் வாழ்க்கையில் அதை கடைபிடித்து அதை பற்றி அவர்கள் அருளிய ஆப்த பிரமாணங்களும் அழுந்து புரிந்து கொள்ளுங்கள் பெருமான் திருவாய் மலர்ந்து அருளிய சத்தியங்கள் சாஸ்திர பிரமாணம் வேதங்களும் ஆகமங்களும் அபௌருஷ்யம் பெருமானே வெளிப்படுத்தியது பெருமானே அருளி செய்தது வேதங்களும் ஆகமங்களும் அதைத்தான் பிரமாணம்னு சொல்றோம் அடுத்தது அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்ந்த மிகப்பெரிய ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் அகத்தியர் முதலான பதினெட்டு சித்தர்களும் ஞானசம்பந்த பெருமான் முதலாய சைவ சமய குறவர்கள் நால்வரும் அறுபத்து மூன்று நாயன்மார்களும் மிகப்பெரிய யோகிகள் சித்தர்கள் ரிஷிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை வாழ்ந்து உலகத்திற்கு வெளிப்படுத்தியது தங்கள் அனுபவ குறிப்புகள்தான் ஆப்த பிரமாணம் பெருமானுடைய திருவருளாலே என் வாழ்வில் அமைந்த குருவருளாலே எனக்குள் நிகழ்ந்த ஆன்ம அனுபவங்கள் ஆத்ம பிரமாணம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆத்ம பிரமாணம் எல்லாமே உலகத்திற்கு சொல்வதற்கான தகுதி உடையது கிடையாது ஆத்ம பிரமாணங்களில் எது எது எல்லாம் சாஸ்திர பிரமாணத்திற்கும் ஆப்த பிரமாணத்திற்கும் விரோதம் இல்லாது நேர் நிற்கின்றதோ அது மட்டும்தான் உலகத்தோடு பகிர்ந்து கொள்வதற்கு தகுதி உடையவைகள் ஆத்ம பிரமாணம் என்கின்ற பெயராலே எதை வேண்டுமானாலும் சொல்லிவிடுவதில்லை நமக்கு அனுபூதியை அளிக்கின்ற பெருமான் சாஸ்திர பிரமாணமாக சொல்லியிருக்கின்ற கருத்துக்களை சார்ந்து மட்டும்தான் ஆப்த பிரமாணம் உலகத்திற்கு சொல்லப்பட வேண்டும் ஆத்ம பிரமாணம் உலகத்திற்கு சொல்லப்பட வேண்டும் பெருமானுடைய சாஸ்திர பிரமாணம் ஞானிகளுடைய ஆப்த பிரமாணம் இவைகள் எல்லாம் இவைகளோடு இணைந்து என்னுடைய ஆத்ம பிரமாணங்கள் என்னுடைய சுய அனுபூதி என்னுடைய சுய அனுபூதி எதெல்லாம் இதோடு இணைந்து இருக்கின்றதோ அவைகளை மாத்திரம்தான் உங்களுக்கு சாட்சி பிரமாணமாக அளிக்கின்றேன் உங்களுடைய அனுபூதியாக அளிக்கின்றேன் ஆழ்ந்து கேளுங்கள் எந்த ஒரு சத்தியமும் உள்வாங்கி சிந்தித்து அதை நீங்கள் வாழத் துவங்கும் பொழுது சக்தி வெளிப்பாடாக உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் சக்தி வெளிப்பாடாக மாறாத எந்த சத்தியமும் நித்தியம் அல்ல கருத்துக்கள் அறிவு அல்ல அறிவு அனுபவம் அல்ல அனுபவம் அனுபூதி அல்ல கருத்து அறிவல்ல அறிவு அனுபவம் அல்ல அனுபவம் அனுபூதி அல்ல கருத்தை அனுபூதியாய் நினைக்கின்றவன் மூடன் நாலு மூளையிலிருந்து நரி உலையிடுது சிங்கம் சிங்களா வருது எத்துனை நரி வந்தாலும் எச்சில் மாமிசம் தான் தின்ன முடியுமே தவிர தானாய் வேட்டையாட முடியாதப்பா சிங்கம் மட்டும்தான் தானாய் வேட்டையாட முடியும் மனித மனம் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று தன்னை தனக்கே புரியாமல் தருதலையாய் திரியும் பொழுது வாழ்க்கையின் போக்கின் எதிர்ப்பான மூட பகுத்தறிவை கூட ஒரு கொள்கை என்று சிங்காரித்து வைத்திருப்பதனால் மதிமயங்கி ஏற்றுக்கொள்ளுகின்றது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு கருத்தும் வேத பாரம்பரியத்தில் மூன்று வார்த்தைகள் உண்டு ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் கெட்டலும் தெளிதலும் தேர்ந்து தெளிந்ததை வாழ்தலும் வாழ துவங்கும் பொழுது கேட்ட சத்தியம் சக்தியாக வெளிப்பட வேண்டும் சக்தியாக வெளிப்படாத எந்த சத்தியமும் நித்தியம் இல்லாதது மீண்டும் 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 சொல்லப்பட்டால் ஒரு பொய் நிஜமாகி விடாது சொல்லாமல் சும்மா இருப்பதனால் சத்தியத்தின் சக்தியை அழித்து விட முடியாது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதனால் பொய் நிஜமாவதும் இல்லை சொல்லாது சும்மா இருப்பதனால் சத்தியத்தின் சக்தி அழிந்து விடுவதில்லை எந்த ஒரு சத்தியமும் கேட்டு சிந்தித்து வாழும் பொழுது சக்தியாக வெளிப்பட வேண்டும் அப்ப மட்டும்தான் அது சத்தியம் சக்தியை தனக்குள் இருந்து வெளிப்படுத்தும் இயக்கமாக்கும் உண்மைகள் சத்தியம் சக்தி இயக்கத்தை நடத்துவது சத்தியம் சக்தி இயக்கத்தை நடத்துவது சக்தியம் சத்தியம் சக்தியின் இயக்கத்தை நமக்குள் உருவாக்குவது சத்தியம் வைகை கரையடைக்க சுந்தரேச பெருமான் முண்டாசு கட்டி முதுகிலே மண்வெட்டி சாத்தி மண்ணை படைத்த பரம்பொருள் மண்ணை சுமந்திட வருகின்றது வந்தி பாட்டியிடம் பிட்டுண்டு என்ன அருமையான பெயர்கள் பாருங்க தருமி தருமி ஒரு சிவாச்சாரிய குலத்திலே வந்த இளைஞன் பேர் என்ன தருமம் கொடுப்பவனுக்கு தருமம் கொடுக்க வந்திருக்கிறார் வந்திப்பாட்டி வந்தித்தே வாழ்ந்ததாலே வாழ்ந்ததனாலே அவளுக்கு சேவை பாராட்ட வருகின்றார் ஆஜானு பாகுவாய் எட்டடி உயரம் திருமேனி நிமிர்ந்து பார்த்தாலும் நெஞ்சை மட்டுமே காண முடியும் நேர்கொண்டு கண்ணை காண முடியாது எனும் திருமேனி தாங்கி உடல் வளைந்து பாட்டியின் முன்னமர்ந்து உன் பங்கு வேலை செய்கின்றேன் என்ன கொடுப்பாய் என்று கேட்க பிட்டை தவிர வேறொன்றும் இல்லையப்பா என்று சொல்ல சரி அதையாவது கொடு என்று தட்டை நிரப்பி பிட்டை உண்டு அழகான லீலை தான் உண்ணாது குண்டோதரனை உண்ணச் செய்து மதுரையையே காலியாக்கி தோண்டிய நதி வைகை இப்பொழுது தான் உண்டு அந்த வைகையின் கரையை அடைக்க வருகின்றார் இந்த கதையை ஆழ்ந்து கேட்டீர்களானால் நான் சொல்ல விரும்புகின்ற ஒரு ஆழமான சத்தியம் உங்களுக்கு புரிபடும் பிட்டை உண்டு முடித்ததும் வந்திப்பாட்டி வேலைக்கு செல்லச் சொல்லுகின்றாள் பெருமானோ செம்மாட்டை தலையில் சுத்தி செம்மாடு என்றால் சுமப்பதற்கு சுகமாக இருக்கின்ற ஒரு துணி தலைப்பாகை மாதிரி வலுவான பொருட்களை தலைமீது சுமக்கும் பொழுது தலையிலே வழி தெரியாமல் இருப்பதற்காக ஒரு குஷனிங் எஃபெக்டுக்காக வைக்கிற செம்மாடு செம்மாட்டை தலையில் சுற்றி படுத்துக் கொள்ளுகின்றார் அங்கிருந்த அரசனின் ஏவலாளர்கள் வேக வேகமா வந்து சத்தம் போடுறாங்க என்னடா எல்லாரும் வேலை செய்யறாங்க வைகை அடைக்க வேண்டாம் எந்திரிச்சு மண்ணள்ளி கொற்றா பதிலே இல்லை தலைமை மந்திரி வந்தார் ஏய் எந்திரிச்சு மண்ணள்ளி கொற்றியா இல்ல அரசனுக்கு போய் சொல்லட்டுமா மெதுவா கண்ணு திறந்தேன் என்ன வேணாம் சமாதியில் இருந்தபடியே சங்கரப் பெருமான் கண்களை மட்டும் மலர்த்தி முழுதாய் திருவாய் மலராது என்ன வேணும் மண்ண கொட்டி வைகை அட அதத்தான் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா பொங்குற வைகை தலையிலிருந்து சும்மாடு கட்டி அதை சொருகி இங்கு அடைக்கின்றார் மூலத்தை அடைச்சாத்தான் அங்க பொங்கும் அங்க பொங்கறதை நிற்கும் தெரியாத மூடனோ இவனுக்கு தெரிந்த விதத்தில் தான் செயலை செய்து பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் நினைக்கிற மாதிரி பெருமான் செய்யணும்னு நினைக்கிறமே தவிர பிரச்சனை தீரணும் நினைக்க மாட்டேங்கிறோம் பெருமான் சும்மாட்டை சுற்றி சும்மா படுத்திருந்தாலும் பிரச்சனையை தீர்ப்பார் ஏன்னா அவருக்கு பிரச்சனையின் மூலம் தெரியும் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம பிரச்சனைகள் கடவுள் தீர்க்காம இல்லை அவர் அவருக்கு எப்படி பிரச்சனையினுடைய மூலமும் தெளிவும் இருக்கின்றதோ அதுபடி தீர்க்கிறாரு நாம என்ன பண்றோம் நமக்கு பிரச்சனையின் எது தோணுதோ அதனுடைய மூலம் எது தோணுதோ அதுபடி தீர்க்கணும்னு நினைக்கிறோம் எத்தனை கொட்டினாலும் வெறும் கரை கட்டினா பிரச்சனை தீர்ந்துருமா டெம்பரவரியா வேணா தீரும் அடுத்த வெள்ளத்துக்கு நிற்குமா இங்க அடைச்சாத்தான் எந்த வெள்ளத்துக்கு நிற்கும் வைகை பொங்கறது இவர் தலைமையில கங்கையை கங்கை அங்கிருந்து பொங்கி வர்றா மூலத்தை அடைக்கின்றார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுதெல்லாம் பெருமான் சும்மா இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்தால் மூலத்தை சரி செய்து கொண்டிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுகின்ற மூளையை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி மண்ணை மட்டும் அள்ளி கொட்டினா அது கூலிக்கு மாறடிக்கிறது கூலிக்கு மாரடிக்க வரவில்லை மாரடித்து கூப்பிட்டவர்களுக்கெல்லாம் கூலி கொடுக்க வந்திருக்கின்றான் அவனும் வந்தியின் கூலியான பிட்டுக்காக மாரடிக்க வரவில்லை அவள் வாழ்க்கை முழுக்க மாரடித்து கூப்பிட்டதனால் அந்த கூப்பிட்டதற்கு கூலியை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றான் சதாசிவ பரம்பொருள் நம்ம வாழ்க்கையோட பெரிய பிரச்சனை பெரும்பாலானவர்கள் கடவுளுக்கு நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிற சக்தி உண்டு நம்புறோம் ஆனா அதை எப்படி தீர்க்கிறதுன்ற புத்திதான் தான் இல்லைன்னு நினைக்கிறோம் அது மட்டும் நாம சொல்றபடி கேட்கணும்னு நினைக்கிறோம் ஐயோ சக்தியும் இல்லை புத்தியும் இல்லை என்பவர்கள் நாத்திகர்கள் சக்தி உண்டு புத்தி இல்லை என்பவர்கள் பாதி ஆத்திகர்கள் சக்தியும் உண்டு புக்தியும் உண்டு என்று தெளிந்தவர்கள் ஆத்திகர்கள் சக்தியும் உண்டு புத்தியும் உண்டு என்று தெளிந்ததனால் பக்திமயமாய் மாறுபவர்கள் சைவர்கள் அந்த பக்தி சக்தியாய் வெளிப்படுவது நம் பக்தர்கள் உண்மையில பெருமான் பிரச்சனையைத்தான் தீர்த்துட்டு இருக்காரு தன்னுடைய பரசிவ நிலையிலிருந்து பொங்கி வரும் வைகையின் மூலத்தை சரி செய்து கொண்டிருக்கின்றார் ஆனா இங்க இருக்கிறவருக்கு தெரியல அரசனுடைய பிரதம அமைச்சர் வந்து இப்ப எந்திரிச்சு வேலை செய்யறியா இல்ல கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா கம்ளா அப்படின்னா இவனுக்கு ஒன்றும் புரியாது போல இருக்கு அமைச்சன் ஓடினான் அரசனிடம் அரசே அரசே ஒரு கூலிக்காரன் வந்தி பாட்டிகிட்ட பிட்டு தின்னுட்டு வேலை செய்யாமல் படுத்து கிடக்கிறான் ஏன் எங்கிட்ட எடுத்து வர இதை உன்னால டீல் பண்ண முடியாதா அவனை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு மங்குனி பயலே ஒரு வேலைக்காரனை ஹேண்டில் பண்ண முடியல என்னையா அமைச்சர் அரசனே வருகின்றான் செங்கோல் தாங்கி அதுக்கு பிறகு நடந்த கதை எல்லோருக்கும் தெரியும் பிரம்பால் அடிக்க இருந்த எல்லா ஜீவராசிகளின் முதுகிலும் அந்த அடிவிழ இந்த முறை திருமேனி தாங்கிய போது பெருமான் பெருமான் வெளிப்படுத்துகிற சக்தி இந்த சர்வ வியாபகம் எல்லாவற்றிற்குள்ளும் தானே இருக்கின்ற அந்த சக்தியை வெளிப்படுத்தி காட்டுறாரு பாண்டிய மன்னனுக்கு சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பொழுதெல்லாம் தன் புகுந்த வீடான மதுரையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே புகுந்த வீட்டு மேல தனி பாசம் மாமனார் வீடு எப்பொழுதெல்லாம் புகுந்த வீடான மதுரையில் தர்மம் குறைந்து தேவை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் திருமேனி தாங்கி வந்து மதுரையை மீட்டெடுக்கும் சுந்தரவாண்டிய பெருமான் மதுரையின் தர்மத்தை மீட்டெடுக்க பிறம்பாலும் அடிபட்டிருக்கின்றான் ஏச்சை தாங்கினான் பேச்சை தாங்கினான் பிறம்பும் தாங்கினான் ஒருவேளை காலப்போக்கிலே பிரம்பிலே வைத்துவிட்டு சென்ற சக்தி குறைந்ததனால் மீண்டும் சக்தியை அழிப்பதற்காக பிறம்பை உடம்பிலே தாங்கினானோ என்னவோ யாருக்கு தெரியும் ஏனென்றால் செங்கோலில் வைத்துவிட்டுச் செல்லுகின்ற சக்தியின் தான் கோலை பிடிப்பவர்களெல்லாம் செம்மையாய் வாழ்க்கை கோலை நடத்துவதற்கு அறிவை அளித்துத்தான் நாட்டையே நடத்திக் கொண்டிருந்தான் நம்பெருமான் சில ஊரிலே குருவாய் உருவெடுத்தான் சீடர்களுக்கு வழி நடத்த சில ஊரிலே ஆச்சாரியனாய் உருவெடுத்தான் சில ஊரிலே தெய்வமாய் உருவெடுத்தான் பாண்டி நாட்டில் மட்டும் அரசனாய் அமர்ந்து நாட்டையே வழி நடத்தினான் அருள் ஆட்சி அரசாட்சி இரண்டையும் தானே நின்று நடத்தியது வாண்டி நாடு ராமராஜ்யம் ராமராஜ்யம் சொல்றோம் உண்மையில் நாம சோமராஜ்யத்தை பற்றி பேச வேண்டும் சோமசுந்தரன் நேரில் வந்து செய்த சோமசுந்தர ராஜ்யம் ஒவ்வொரு முறை பெருமான் திருமேனி தாங்கி லீலைகளை செய்யும் பொழுதும் ஒவ்வொரு சத்தியத்தை உலகத்திற்கு காட்டுகிறார் அறுபத்தி நான்கு லீலைகளிலே கல்யாணைக்கு கரும்பூட்டும் பொழுது பொருளின் மீது உயிரின் சக்தியை காட்டுகிறார் கல்யானைக்கு கரும்பூட்டி உணர்வினால் கல்லுக்கும் உயிர் கொடுக்க முடியும் என்கின்ற சத்தியத்தை காட்டுகிறார் மெஞ்சு கல்லாய் இருந்தால் பஞ்சும் அசையாது நெஞ்சு பஞ்சாய் மாறினால் கல்லும் சொன்னதைக் கேட்கும் கல்யாணைக்கு கரும்பூட்டி உயிர் பொருளின் மீது இருக்கின்ற எப்பொருளையும் இயக்கும் சக்தியின் சத்தியத்தை உலகத்திற்கு காட்டுகின்றார் ஒவ்வொரு லீலையிலும் ஒரு ஒரு சத்தியத்தை உலகத்திற்கு சொல்லுகின்றார் பிட்டுக்கு மன்சுமந்த சுமந்து பட்ட லீலையில் தன்னுடைய சர்வ தன்மையை ஸ்தாவரம் ஜங்கமம் வியாப்தம் எனும் தன்னுடைய ஒருமை நிலையை உரைக்கின்ற விதத்திலே சொல்லிச் சென்றார் எப்படித்தான் இந்த சத்தியம் நம் உயிருக்குள் உரைக்க வேண்டும் நல்ல புரிஞ்சுக்கோங்க பெருமான் மட்டும் எல்லாவற்றிலும் நிறைந்தவர் அல்ல நீங்களும் தான் ஏனென்றால் உங்களுக்குள்ளும் அவர் நிறைந்திருந்தால் மட்டும்தான் அவர் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவர் உங்கள் ஞானம் தான் அவர் ஞானத்திற்கு சாட்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஞானம்தான் அவர் ஞானத்திற்கு சாட்சி உங்களுக்குள்ள அவர் இல்லைன்னா சர்வ அவர் சொல்ல முடியாது எவ்வாறு அந்த சத்தியம் நம் உயிருக்குள் உரைக்கும் எவ்வாறு அது சக்தியாய் வெளிப்படும் சத்தியம் உயிருக்குள் உரைப்பது சத்தியம் அது சக்தியாய் வெளிப்படுவதும் சத்தியம் எப்படி தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்த சங்கத்தில் எப்படி என்பதை காண்போம் நீங்கள் எல்லோரும் நித்தியானந்த நிலையில் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்தியானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் ஆனந்தமாக இருங்கள்